சாயங்காலம் பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அப்ப இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு பிளேட்ல 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்பதான் பிரெட் நல்லா சாஃப்டா பிசைய முடியும். இப்போ இந்த பிரெட் எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு இது போல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது கூடவே கொஞ்சமா வெங்காயம், துருவுன கேரட், கொடமிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி, இது கூடவே வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு, கால் கப் அளவுக்கு பன்னீர், கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளமாவு அதாவது கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்க கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா கையில எண்ணெய் தேய்ச்சிட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒட்டாம வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒட்டாம மாவு சூப்பராக பிசைஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை கெபாப் மாதிரி எப்படி வந்து நம்ம உருட்டலாம்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. இது போல எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா தட்டிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தடியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப மெல்லிஸாக தட்டிடாதீங்க. மாவெல்லாம் தயாராக எடுத்து வச்சுட்டு அடுத்தது எப்படி கெபாப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது போல் ஒரு கிரில் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கனாலே போதும். இதுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. சரியாக 3 நிமிஷம் இந்த பக்கமும் 3 நிமிஷம் அந்த பக்கமும் மிதமான தீயில் இருந்தாலே போதும். இது போல் ஒரு சூப்பர் கிறிஸ்பியான கெபாப் தயாராகிடும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் சுலபமாக செய்யக்கூடிய பன்னீர் கபாப் தயாராகிடுச்சு. நான் இன்றைக்கி இதை சுட சுட கார்லிக் சாஸோடு தான் பரிமாற போகிறேன். நீங்கள் இதை கெச்சப்போடையும் சாப்பிடலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுதாசம்.